வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். பிஸ்னஸ் மேனுக்கும் ஆண்டர்பிரனருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பிஸ்னஸ் மேன் என்பவர் ஒரு இண்டிவிஜுவல், அவர் வந்து பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணுறாரு அவருடைய ஓல்ட் பிஸ்னஸ் ஐடியா வச்சுக்கிட்டு. ஆஸ் வெல் அஸ் ஆண்டர்பிரனர்னா யார்? அவர் ஒரு இண்டிவிஜுவல், அவர் எக்ஸ்க்ளூசிவ் ஐடியா வச்சுருக்காரு, அதை இனிஷியேட் பண்ணுறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, ஒரு புது வெஞ்சரை கிரியேட் பண்ணுறாரு. மார்க்கெட் ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் யார்? பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிளேயர், ஆண்டர்பிரனர் என்பவர் மார்க்கெட்டில் லீடர், அவர் அவர் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணக்கூடியவர் ஆண்டர்பிரனர், ரைட்? பேசிக்காக மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும், தக்க வச்சுக்கணும், அந்த மார்க்கெட்டில் என்னுடைய பிளேஸை, என்னோடய பொசிஷனை தக்க வச்சுக்கணும் நினைப்பவர் பிஸ்னஸ் மேன். ஒரு புது மார்க்கெட்டை நமக்காக கிரியேட் பண்ண நினைக்கிறவர் ஆண்டர்பிரனர். ரிஸ்க் ஃபேக்டரை வச்சு பார்த்தீங்கன்னா கம்மியாக ரிஸ்க் எடுக்கிறவர் பிஸ்னஸ் மேன், இருக்கிறதுலே அதிக ரிஸ்க் எடுக்கிறவர் ஆண்டர்பிரனர். என்ன மாதிரி ப்ரொசீஜரில் அவங்க வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க? அவங்க ட்ரெடிஷ்னலாக ஆர்டினரியாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்க பேர் பிஸ்னஸ் மேன். அன்கன்வென்ஷனல் ஐடியா, புதுசாக இனோவேட்டிவாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் ஆண்டர்பிரனர். பொதுவாக எல்லாருமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எதை? ப்ராஃபிட்டை. ப்ராஃபிட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன். எம்ப்ளாயியை பற்றி யோசிச்சிங்கன்னா, கஸ்டமரை பற்றி யோசிங்கன்னா, மக்களை பற்றி யோசிங்கன்னா நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனர். லாஸ்ட் பாயிண்ட், காம்படிஷன் வச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும் ஓவரால் மார்க்கெட்டில்? யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹை காம்படிஷன் இருக்கும், ஆண்டர்பிரனருக்கு கம்மியான காம்படிஷன் தான் இருக்கும். ஏன்னா அவர் புதுசாக யோசிக்கிறார், புதுசாக ஒரு களத்தை நிர்மாணிக்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நீங்கள் பிஸ்னஸ் மேனா ஆண்டர்பிரனரா எதுவும் ஆக விரும்புகிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு, நீங்கள் ஒரு சாம்பியன். சியோன் டாப்.